வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குட் நியூஸ் தான். அதாவது நீங்கள் இந்தியாவிலேருந்து குவைத்து போகிறீங்க, அதாவது குவைத்தில் வேலை பார்த்துருப்பீங்க, நீங்கள் இந்தியாவுக்கு வந்து கொரோனா டைமில் மாட்டியிருந்திருப்பீங்க, இதிலேயே மாட்டியிருந்திருப்பீங்க. ஸோ அப்படி மாட்டியிருந்தவங்களுக்கு குவைத்து கவர்மெண்ட்டு செம்மையான குட் நியூஸ் சொல்லியிருக்கு. இந்தியாவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் குவைத்து போகலாம். ஸோ அந்த குவைத்து நீங்கள் போகிறதுக்கு நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் நேற்று அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து குவைத்து போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ள ரூல்ஸ் என்ன, என்னென்னலாம் உங்கள் கையில் டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த ஃபுல் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி, அதாவது 18ஆம் தேதி நேற்று உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க குவைத்து கவர்மெண்ட். அதாவது அவங்க பேன் பண்ணியிருந்த கண்ட்ரிலேருந்து டேரெக்டாக ஃப்ளைட்டு வரும், அதாவது இந்தியாவிலேருந்து டேரெக்டாக குவைத்துக்கு நீங்கள் வரலாம் அப்படிமே சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க சில நிபந்தனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் கையில் இருக்கணும் அப்படிமாரியும் நிபந்தனை கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன நிபந்தனை, என்னென்னலாம் உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்தியாவிலேருந்து குவைத்து போகிறீங்க அப்படின்னா பிளான் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் குவைத்து கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியில் ஏதாவது ஒரு தடுப்பூசியில் 2 டோஸ் போட்டிருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து குவைத்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கோவிஷீல்டு வேக்சினை 2 டோஸ் எடுத்துருக்கணும். அந்த 2வது டோஸ் முடிஞ்சு 14 நாள் கழித்து தான் நீங்கள் குவைத்து போகிறதுக்கு, இந்தியாவிலேருந்து குவைத்து போகிறதுக்கு பிளான் பண்ணணும். ஓகேங்களா, அவங்க 4 வேக்சின் தான் போட்டிருக்காங்க. ஒன்று ஃபைசரு, இன்னொன்று அஸ்ட்ராஜெண்டிக்கா, இன்னொன்று ஜான்சன் ஜான்சன், இன்னொன்று மொடர்னா. நம்ம இந்தியாவில் கோவிஷீல்டு தான் கிடைக்கிது. கோவிஷீல்டும் அஸ்ட்ராஜெண்டிக்காவும் 2 ஒன்று தானும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் 2 டோஸ் கோவிஷீல்டு 2 டோஸ் போட்டு 14 டேஸ் கழிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டில் உள்ள பேர், நீங்கள் தடுப்பூசி சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதாவது உங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட்டில் பேர், அப்புறம் நீங்கள் PCR டெஸ்ட் எடுப்பீங்க அதில் உள்ள பேர், எல்லா பேரும் ஒன்றா இருக்கணும். அதுதான் மெயினு, எல்லா பேரும் ஒன்றா இருக்கணும். இது 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் குவைத்து கவர்மெண்டால் ஒரு இம்யூனி அப்ளிகேஷன்னு ஒன்று இருக்குது, அந்த குவைத்தில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும். அதில் பச்சை கலர் மாறி இருக்கணும். ஓகேங்களா, அந்த பச்சை கலரில் மாறினா மட்டும்தான் நீங்கள் இங்கேருந்து குவைத்துக்கே பிளான் பண்ண முடியும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கணும். ஓகேங்களா, இன்னொன்று 4வது பாயிண்ட்டு, நீங்கள் இந்தியாவிலேருந்து குவைத்து போகிறதுக்கு 72 ஹவர்ஸ்க்கு பிஃபோர் 72 ஹவர்ஸில் நீங்கள் PCR டெஸ்ட் எடுத்துருக்கணும், அதை கொரோனா டெஸ்ட் எடுத்துக்கணும். அந்த கொரோனா டெஸ்ட் QR கோடும் இருக்கணும். அதையும் சொல்லிட்டேன், QR கோடு இருக்கானா, அது உங்களோட கம்ப்யூட்டர் தான் அதை ஸ்கேன் பண்ணி உங்கள் சாரி பார்க்கும். ஸோ அதனால் QR கோடு இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் என்ன தான் இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா போனாலும் அவங்க உங்களை ஹோம் குவாரண்டைன், 7 நாள் குவாரண்டைன் வைப்பாங்க. 7 நாள் குவாரண்டைன் உண்டு குவைத்தில், அது உங்கள் ரூம்லேயே இருக்கணும். நீங்கள் அந்த 7வது நாள் முடிகிறப்ப நீங்கள் PCR டெஸ்ட் கொடுத்து நெகட்டிவ் அப்படின்னு காட்டினீங்க அப்படின்னா நீங்கள் ஹோம் குவாரண்டைன்லேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிமாரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் சவுதி கவர்மெண்ட்டு சவுதின்னு குவைத்து கவர்மெண்ட்டு உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணுங்கள். 4 வேக்சின் தவிர வேறு ஏதாவது வேக்சின் இப்போ எடுத்துருந்தீங்க, உதாரணத்துக்கு சைனா வேக்சின்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த வேக்சினை எடுத்துருந்தீங்கனாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 டோஸ் எடுக்கணும். அந்த டோஸ் தான் குவைத்து கவர்மெண்ட் என்ன அலோவ் பண்ணியிருக்காங்களோ அந்த கவர்மெண்ட்டோட டோஸ் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். அதுக்கு முன்னாடி அவங்க இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அவங்க குவைத்து கவர்மெண்ட் உங்கள் இம்யூனி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு 2 இது வச்சுருக்காங்க, டார்க் க்ரீன் கலர் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குவைத்து போகிறதுக்கு முன்னாடி குவைத்து கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குல்ல, முசாஃபர் அப்புறம் ஷிலோனாக் அப்படின்னு 2 வெப்சைட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பதிவு பண்ணிவிட்டு இப்போ நான் மேற்கொள்ள சொன்ன எல்லா ரூல்ஸும் டாக்குமெண்ட்ஸும் உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குவைத்துக்கு பிளான் பண்ணலாம். மெயினாக உங்களுக்கு க்ரீன் கலர் வந்த பிறகே குவைத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டும் சரி. ஓகேங்களா, நீங்கள் வேக்சின் போட்டு அந்த அப்ளிகேஷனில் போய் உங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கலர் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் குவைத்து போகிறதுக்கு, இந்தியா டு குவைத்து டைரெக்டாக ஃப்ளைட் போகிறதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இதில் எந்த ட்ராவல்ஸ் உங்களுக்கு கம்மியாக கேட்குறாங்களோ அந்த ட்ராவல்ஸ் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நீங்கள் இந்தியா டு குவைத்துக்கு போகணும். இதில் இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த முசாஃபர்லேயும் ஸ்போனுக்கு எப்படி வெப்சைட் அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதை எப்படி அப்லோட் இந்த வெப்சைட் எப்படி அப்ளை பண்ணுங்கிறதையும் நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இதுமாரி குவைத்து செய்தியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.